ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம, ஓம் அகத்தீ சாய் நம. அருளை பேருக்கு என்ன வேண்டும்? தொடர்ந்து போட்டி தொகுப்பு படிக்க வேண்டும். போட்டி தொகுப்பை படித்தால் 131 மகான்கள். அதை படிக்க 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 அறிவு தெளிவுண்டாகும், செல்வம் பெருகும், லோபித்தனம் தீங்கும், பகை தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும், சுபகாரியங்கள் நடக்கும். ஆக ஞானிகள் வணங்குகின்றோம், சந்தேகமற்று வாழ்கின்றோம். முன் செய்தி என்ன ஐயா? ஏயா சந்தேகம் வந்தனா? இப்போ மனைவி மேலே ரொம்ப நல்லவளாக இருப்பான், அவன் மேலே சந்தேகப்படுவான், அந்த சந்தேகப்பட்டு அவன் மாற்று நொந்து போவான். இவனுக்கு அந்த பாவம் இவனுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணும். நல்ல நண்பனாக இருப்பான். உனக்கு நம்ம துன்பம் வரும்போது தாங்குகின்ற பண்போலவன் நண்பனாக இருப்பான். இவன் என்ன செய்வான்? அவன் மேலே சந்தேகப்படுவான், சந்தேகப்பட்டு அவன் நட்பை உடைப்பான், அல்லது அவனுக்கு இடையூறு செய்வான். எடப்பாவி இப்படியெல்லாம் நல்லது செஞ்சுமே நம்மளை புறக்கணிச்சிட்டானே, புறக்கணித்துப்பட்டு கவலை இல்லை, இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டானே, திட்டிட்டானே என்றுவான். அப்போ அவனுடைய தோஷமும் இப்போ என்ன செய்யும்? நல்ல நண்பர்கள் மேலேயே சந்தேகத்தை உண்டாகும், நல்ல மனைவி மேலேயே சந்தேகத்தை உண்டாக்கும். ஆக சந்தேகத்தை முன் செய்த வினை தான் சொல்லுவான். இது எப்படியா தீருன்னா, தலைவன் ஆசி இருந்தா அடா அவன் நல்லவன் தான்ப்பா, ஏன் அவனை மேலே சந்தேகப்படுற? ஏன் நல்ல மனைவி தானே, நல்ல உறவினர் தானே, நல்ல இந்த தன்னை சார்ந்தவர்கள் மேலே சந்தேகப்படுவதே பெரிய தோஷம். அது முன் செய்த வினையா இந்த ஜென்மத்தை செய்த வினையா? முன் செய்த வினையினால் தான் தன்னை சார்ந்தவர்கள் மீது சந்தேகப்படுதுன்னா. சரி, இப்போ இதுக்கு என்ன உபாயம்னா, ஐயம் தீர்வதற்கு ஆசான் அகத்தீசன் ஒருவர் தான். அகத்தீசனை வணங்க வணங்க, இவன் யார், இவள் யார், இவன் நல்லவதானா, மனைவி யாரு, பிள்ளைகள் யாரு, தாய் தந்தை, அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர், நண்பர்கள், இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் வந்தா இருக்கணும். இல்லை என்றால் தனக்கு உற்ற துணையாய் போகும் வழியே சந்தேகப்படுவான். அவன் செய்வனை செய்தான், இவன் செய்தனை செய்வான், இவள் அப்படி இருக்கார். இந்த போன்ற ஒரு கொனைக்கேடே தலைவன் ஆசி இருந்தால் தீர், தலைவன் ஆசி இருந்தால் தான் நீங்க